Hi students, இன்னைக்கு வந்து தெர்மல் பிசிக்ஸ் லெசன்ல நம்ம ரியல் கேஸ்னா என்ன ஐடியல் கேஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ கேसेस வந்து நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்துட்டு ரியல் கேसेस, இன்னொன்னு வந்துட்டு ஐடியல் கேसेस. சரியா? சோ ரியல் கேसेस அப்படினா இப்ப அந்த கேஸ் குள்ள மாலிக்யூல்ஸ் நம்ம பாக்கும்போது அந்த மாலிக்யூல்ஸ் குள்ள இன்டராக்ஷன் இருக்குது அப்படினா தட் இஸ் ரியல் கேसेस. சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம ரெண்டு காஸ் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கறோம். ஓகே? சோ இது ரெண்டுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன். சோ இன்டராக்ஷன்ஸ் நதிங் பட் சம் ஃபோர்சஸ் ஆக்டிங் बिटवीन தி மாலிக்யூல்ஸ். ஓகே? சோ அப்ப மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல நடக்குற அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்றோம், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். ஓகே? சோ அப்ப இந்த மாதிரி ஒரு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸிங் இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படினா we can call that gas as a real gases. சரியா? புரியுதா? So if there is attractions between the molecules, we can call that as the real gases. சரியா? அப்ப ஐடியல் கேसेसனா என்ன அப்படினா இதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டா சொல்லிர வேண்டியதுதான். சோ அங்க இருக்கிற மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல எந்தவித இன்டராக்ஷனும் இருக்காது. தட் மீன்ஸ் there is no intermolecular force or interatomic force between these molecules or atoms. புரியுதா? சோ அந்த மாதிரி எந்த இன்டராக்ஷனும் இல்ல அப்படினா we can call that gas as a ideal gases or we can call this as a perfect gases. புரியுதா? சோ அப்ப ரியல் கேஸ்னா என்ன, ஐடியல் கேஸ்னா என்னன்னு தெரியுதா? சோ ரியல் கேஸ்னா அங்குள்ள மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ஒரு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கும். தேர் இஸ் சம் அட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் தட் மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். பட் இங்க ஐடியல் கேஸ்ல தேர் இஸ் நோ அட்ராக்ஷன்ஸ் ஆர் நோ இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் தி மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். சோ வி கேன் கால் தட் அஸ் அ ஐடியல் கேஸஸ் ஆர் பெர்ஃபெக்ட் கேஸஸ். சரியா? சோ அந்த மாதிரி இருக்குமா, மாலிகுல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணாம இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? சோ அப்பயே நம்ம ஐடியல் கேஸ்னு ஒரு கான்செப்ட் வைக்கிறோம் அப்படின்னா இத வந்து நம்ம அஸ்யூம் பண்றோம். ஓகே? நம்மளா இத வந்து அஸ்யூம் பண்றோம். புரியுதா? ஏன் இதை தேவையில்லாம நம்ம அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா இப்ப ரியல் கேஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ரியல் கேஸ் பார்த்தோம், தேர் இஸ் சம் அட்ராக்ஷன்ஸ், தேர் இஸ் சம் ஃபோர்ஸஸ் இல்லையா பிட்வீன் தி மாலிகுல்ஸ். இவங்க ஒரு சர்டன் கண்டிஷன்ல இங்க உள்ள அட்ராக்ஷன் நம்மளுக்கு இல்லாம போயிடும். ஓகே? சோ ரெண்டு மாலிகுல்ஸ்க்குள்ள அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு சர்டன் கண்டிஷன்ல இங்க வந்து அட்ராக்ஷன் இல்லாம போயிருது. அப்ப அத நான் என்ன சொல்லலாம், என்னதான் பிஹேவ் பண்ணதுன்னு சொல்லலாம், ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணதுன்னு சொல்லலாமா? புரியுதா? அப்ப நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கிறது நம்மளுக்கு இங்க ஈஸியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? ரியல் கேஸ் ஒரு சர்டன் கண்டிஷன்ல என்னதான் மாறுது, என்னதான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னா ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணுது. புரியுதா? சோ எதனால அப்ப ஏன் ஐடியல் கேஸ் சொல்லிட்டோம், பிகாஸ் தேர் இஸ் நோ இன்டராக்ஷன், சோ வி கேன் சே இட் இஸ் அன் ஐடியல் கேஸ். சரியா? சோ எப்ப நம்மளுக்கு இது ஐடியல் கேஸா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வென் இட் ஹாஸ் த ஹை டெம்பரேச்சர் அண்ட் வென் இட் ஹாஸ் த லோ பிரஷர். புரியுதா? ரியல் கேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும் போதோ அல்லது லோ பிரஷரா இருக்கும் போது இந்த ரியல் கேஸ் என்னதான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருது, ஐடியல் கேஸா நம்மளுக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே? சோ அப்ப நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கனால ஈஸியா இத வந்து அடுத்து நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிட்டு போறோம். ஓகேவா? சோ எப்படி அது அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப ஹை டெம்பரேச்சர் நம்ம அப்ளை பண்ணோம். சி, இப்ப வந்து நம்ம ரியல் கேஸ் எடுத்துருக்கோம். ஓகே? சோ ஒரு கண்டெய்னர்ல நம்மளுக்கு ரியல் கேஸ் இருக்கு. சோ அதனுடைய மாலிகுல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து லோ டெம்பரேச்சர்ல இருக்கு. ஓகேவா? சோ ரியல் கேஸ் லோ டெம்பரேச்சர்ல இருக்கு. சோ தே ஆர் இன்டராக்ட், இப்ப இந்த ஒரு மூணு மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். சோ தே ஆர் இன்டராக்டிங் வித் ஈச் அதர். ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து டெம்பரேச்சர் ஹையா கொடுக்கறோம். சோ டெம்பரேச்சர் ஹை ஆகும் போது அது என்னதான் பிஹேவ் பண்ணதுன்னு பார்த்தோம், ஐடியல் கேஸ். தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ இன்டராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ். எப்படி இன்ட்ராக்ஷன் இல்லாம போகுது அப்படின்னு பாருங்க. இப்ப ஹை டெம்பரேச்சர் குடுக்கறப்ப இங்க உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணும். ஓகே? சோ தி மாலிகுல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரொம்ப வெரி வெரி ஸ்மால் இன் சைஸ். அண்ட் இது வந்து என்ன பண்ணுது, நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணுது. ஓகே? அப்ப என்ன ஆகும் பாருங்க, இத ஜஸ்ட் நம்ம அப்படி ஸ்லோவா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு இருக்கிறாங்க. பட் இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்ல என்ன ஆயிருது, இந்த மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுது. ஓகே? சோ இத இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சது, இப்ப என்ன இந்த மாலிகுல்ஸ் இங்க போயிருச்சு, இங்க போய் நம்மளுக்கு டக்குன்னு பவுன்ஸ் ஆகி இங்க போயிருச்சு. ஓகே? அப்ப இவங்களோட இவங்களுக்கு இன்டராக்ஷன் வைக்க முடியல.
ஓகேவா? சோ ஆல்ரெடி உங்க ஸ்மால் சைஸ் வரை இதுவரை இவங்க ஃபாஸ்டா ஓடுறாங்க, அப்ப இவங்களுக்குள்ள கேப் அதிகமாயிருது. சோ நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் அங்க இருக்க முடியல. ஓகே, சோ ஓகே, இவங்க ரெண்டு பேரும் அடுத்த ரெண்டு மாலிகுல்ஸ் அதே மாதிரி எடுத்து பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆயிருது, ஃபாஸ்டா ஓடுறாங்க, இவங்க ஓடிடுறாங்க, இவங்களும் ஓடுறாங்க. சோ என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் லாங் கேப் இருந்துருது. சோ இன்ட்ராக்ஷன் இருக்க முடியல, அட்ராக்ஷன் அது ரெண்டுக்கும் நடுவில் இல்ல. ஓகேவா? சோ இதே லோ டெம்பரேச்சர்னா இப்படி கிடையாது. ஓகே, சோ அவங்களுக்குள்ள லெஸ் ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியா அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. When we are giving the high temperature, so நம்மளுக்கு இங்க இன்ட்ராக்ட் பண்ண முடியல. So we can say this real gas is acting as the ideal gas because there is no attraction between the molecules. புரியுதா? சரி, அப்ப லோ பிரஷர்னா என்ன நடக்குது, இப்ப ரெண்டு மாலிகுல்ஸ் நடுவுல ஹை பிரஷர் இருந்தாதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் இல்லையா? சோ இப்ப பிரஷர் வந்து ரொம்ப லோவா இருக்குங்கிறப்ப இவங்களை புஷ் பண்றதுக்கே அங்க ஆள் இல்லை. ஓகே, சோ ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்கு, ஒரு ஹை பிரஷர் இருந்தாதானே இவங்க அப்படி ஃபோர்ஸா வருவாங்க. நீங்க வந்து பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கு, சோ இவங்களுக்குள்ளயும் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, சோ இவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியல. புரியுதா? சோ அதனாலதான் இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் ரியல் கேசஸ் நம்மளுக்கு ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணுது. புரியுதா? அப்ப ரியல் கேஸ்ங்கிறது தான் ரியல். ஓகே, ஐடியல் கேஸ்ங்கிறது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண ஸ்டேட் வர்றப்ப இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம், அதை கால்குலேட் பண்றதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் ஐடியல் கேஸ் பத்தி என்ன பார்க்கணும் அப்படின்னா, இட் ஒபேஸ் த பாய்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோ லாஸ். ஓகே, சோ ஐடியல் கேஸ் வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து ஒபே பண்ணும். ஓகேவா? சோ இந்த லாஸ் எப்படி டிரைவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? சோ கேஸ்க்குள்ள ஒரு ஃபோர் பாராமீட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம், என்னெல்லாம், பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், தென் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லையா? சோ இதுல வந்து நம்ம ஏதாவது ரெண்டை வந்து கான்ஸ்டன்டா வைக்கும் போது மத்த ரெண்டுக்குள்ள ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ பாய்ஸ் லால நம்ம வந்து என்ன பார்த்தோம், டெம்பரேச்சரும் ஆட்டம்ஸும் நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும் போது பிரஷருக்கும் வால்யூம்க்கு நடுவில் ரிலேஷன் பார்த்தோம் இல்லையா? சோ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சாரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் சார்ல்ஸ் லால என்ன பார்த்தோம், நம்ம பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும் போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அவகாட்ரோ லால நம்ம என்ன பார்த்தோம், பிரஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டா இருக்கும் போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ இது எல்லாமே நம்ம தரவா பார்த்துட்டோம். சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணு, இந்த எல்லா பேராமீட்டர்ஸ்லயும் நம்ம ஒண்ணு சேஞ்ச் பண்ணும்போது வேற நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகே, இதை வச்சுதான் நம்ம ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த லாஸ் வந்து இந்த ஐடியல் கேசஸ் ஒபே பண்ணும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? சோ தீஸ் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரியல் கேசஸ் அண்ட் தி ஐடியல் கேசஸ். புரியுதாமா? தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.